ஓ வெல்கம் பேக். நான் உங்கள் டிஎஸ்கே. ஸோ நம்ம சேஜ் மோட்ல இதான் பார்ட் ஒன் வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் லெஜெண்ட்ரி சனி நானே ஜெராயா, ஒரு காகி லெவல் பவர்ஃபுல் ஷினோபி. கிரிசின் ஹோக்காகேவாக இருக்கும்போது ஸோ எல்லா காகையோட லெஜெண்ட்ரி சனின்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஜெராயாவும் ஒரு லெஜெண்ட்ரி சனின் தான். ஸோ அவரோட பவர் லெவல் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருக்கும். நார்மலான ஒரு ஷினோபி அட்லீஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம ஜெராயா நாலு எலமெண்ட்டை யூஸ் பண்ணுவார். ஸோ ஃபயர் ரிலீஸ், விண்ட் ரிலீஸ், வாட்டர் ரிலீஸ், அதுக்கப்புறம் எர்த் ரிலீஸும் யூஸ் பண்ணுவார். என்னோட பவர்ஸ் அண்ட் சீக்ரெட் மட்டும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ஜெராயா தான் வின் பண்ணிப்பாரு அப்படின்னு நம்ம பெயினே சொல்லியிருப்பான். 407 எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா பெயின் ஜெராயாவை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் தேவா பார்த்தும் ஒப்பிட்டவும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ தேவா பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணும். நாகிட்ட ஃபுல்லாகவே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். ஸோ வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் சக்கரம் இருந்திருக்கும். ஸோ அதனால் அவனால் கண்ட்ரோலே பண்ணியிருக்க முடியும். விட்டு டிக்ளேர் பண்ணுவான் ஜிராயோட சேஜ் மோட் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு. நம்ம ஜிராயா சேஜ் மோட் போனதுக்கப்புறம் அவரோட அல்ட்ரா பிக் பால் ட்ரெஸ்ஸிங்கனே யூஸ் பண்ணிப்பார். ஸோ அந்த அட்டாக் யூஸ் பண்ணியும் நம்ம பிரேதா பார்த்து அப்சர்வ் தான் பண்ணிருக்கோம். பட் அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே நடுங்கும். ஜிராயா சேஜ் மோட் போகும்போது ஃபயர் அண்ட் விண்ட் ரிலீஸை காம்போவாக யூஸ் பண்ண முடியும். ஜிராயா இருக்க டோட் சேஜ் வச்சு கெஞ்சுட்ஸில் கேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஹேரை வச்சு பைண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஜிராயோட சேஜ் மோட் பவர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் கொடுங்க. ஸோ மறக்காமல் ஜிராயா ஓபி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.